நீர் உமது ஆவியை அனுப்பினால் யாவும் படைக்கப்படும் உலகனைத்தும் புத்துயிர் பெறும். திருப்பாடல் 104:30. கிறிஸ்து ஆண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, புத்தாண்டு பிறந்து விட்டது. இன்னும் ஓர் ஆண்டு இறைவனால் எமக்கு தரப்பட்டிருக்கிறது. 2022 ஆண்டுக்குள்ளே மகிழ்ச்சியோடு கால் பதிக்கிறோம். ஆண்டவரிடம் முழுமையான நம்பிக்கை கொண்டு அவர் இந்த ஆண்டு முழுவதும் எங்களை அமைதியிலும் ஆரோக்கியத்திலும் வழிநடத்துவார் என்கின்ற ஒரு நம்பிக்கையோடும் எதிர்நோக்கோடும் நாம் இன்றைய நாளுக்குள்ளே இந்த ஆண்டுக்குள்ளே கால் பதிக்கிறோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, கடந்து வந்த காலங்களில் எங்கள் ஒவ்வொருவரையும் காத்து வந்த இறைவன் இந்த ஆண்டும் எங்களை நிறைவாக ஆசீர்வதித்து காத்து வழி நடத்துவார் என்கின்ற நம்பிக்கையோடு இன்றைய இறை வார்த்தைகளோடு சற்று சிந்திப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் புத்தாண்டு விழா. அதற்கு மேலாக பரிசுத்த கனிமரியா இறைவனின் தாய் என்கின்ற பெருவிழா. அன்னையை அன்னையாம் திருச்சபை மேலிடத்தில் வைத்து போற்றுகின்றது. ஏனெனில் அவள் மூலமாக மீட்பராம் இயேசு கிறிஸ்து இந்த மண்ணிலே தோன்றினார், எங்கள் ஒவ்வொருவரையும் மீட்டெடுத்தார். குறிப்பாக இன்று இயேசு பாலகனுக்கு பெயர் சூட்டுகின்ற விழாவையும் நாம் கொண்டாடுகிறோம். ஏற்கனவே முன்னுரைத்ததன் படி இயேசு என்கின்ற பெயரை அவருக்கு வைத்தார்கள். இவ்வாறு இன்றைய நாள் எங்களுக்கு ஒரு முப்பெரும் விழாவை தந்து நிற்கின்ற பொழுது எல்லாவற்றிற்கும் மேலாக எம்மால் போற்றப்படுகின்ற நாள் பரிசுத்த கனிமரியாள் இறைவனின் தாய் என்கின்ற விசுவாச சத்தியத்தின் ஒரு பெருவிழா. ஆகவே அன்னியாம் திருச்சபை தாய் மரியாவை எங்கள் ஒவ்வொருவருக்கும் அறிமுகம் செய்து எவ்வாறு இயேசு பாலகனை ஞானத்திலும் அறிவிலும் வளர்ந்த ஒருவராக இந்த மனித அவதாரத்திலே அவருக்கு வாழ்வு கொடுத்த அந்த அன்னியை எங்களுக்கும் அன்னியாக தந்து நாம் ஒவ்வொருவரும் இந்த மண்ணிலே வாழும் பொருட்டு இயேசுவிடம் செல்வதற்கான வழியை கற்றுத்தருகின்ற ஒரு தாயாக அவளை எங்களுக்கு காட்டுகின்றாள். ஆகவே பரிசுத்த கனிமரியாவினுடைய பரந்துரையிலும் அவளுடைய வாழ்விலும் நம்பிக்கை கொண்ட நாம் எவ்வாறு இயேசு வழி செல்லலாம் என்று இந்த தாயினுடைய அரவணைப்பிலே இருந்து சிந்திக்க நாம் ஒவ்வொருவரும் இன்றைய நாளிலே அழைக்கப்படுகிறோம். இந்த மண்ணிலே நாங்கள் ஒவ்வொருவரும் வாழ்வு பெறுவதற்கு இறைவனால் தரப்பட்ட மாபெரும் கொடை தாய் எங்கள் ஒவ்வொருவருடைய அன்னியர்கள். ஆகவே இன்றைய நாளில் எங்களுடைய அன்னியர்களுக்கும் நாம் விழா எடுக்க வேண்டும். இந்த மண்ணில் நாம் வருவதற்கு தங்களை தியாகம் செய்து இன்றும் எங்களோடு பயணிக்கின்ற அன்னியர்களுக்கெல்லாம் மேல்வரி சட்டமாக விளங்குகின்றாள் பரிசுத்த கன்னிமரியாள். இறைவனுடைய திருவிழத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று இறைவனுக்கு முற்றுமுழுதாக பணிந்து எளிமையையும் தாழ்மையையும் தன்னுடைய வாழ்க்கையிலே கை கொண்டு என்று எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு வாழ்வின் வழியாக ஒரு குடும்ப வாழ்வுக்கு இலக்கணமாக பரிசுத்த கனிமரியாள் விளங்குகின்றாள் என்று சொன்னால் அவள் இந்த மண்ணிலே வாழும் வரை மனிதத்தையும் புனிதத்தையும் சுமந்த ஒரு சுமை தாங்கியாக காணப்படுகிறாள். எவ்வளவு தூரம் ஆண்டவரில் நம்பிக்கை வைத்து தன்னை முழுமையாக அவருக்கு அர்ப்பணம் செய்தாரோ தியாகம் செய்தாரோ அதற்கு இணையாக கடவுள் அவரை எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த விண்ணக மன்னக அரசியாக இந்த உலக மக்களுடைய தாயாக அவரை நிறுத்தி இருக்கிறார் என்பதுதான் பேருண்மை. ஆகவே இந்த ஆழமான உண்மைகளை எங்களுடைய மனதில் இருத்தியவர்களாக நாம் சிந்திக்கின்ற பொழுது இந்த பரிசுத்த கனிமரியாவின் மூலமாக நாம் இன்று பெற்றுக்கொள்ளுகின்ற வாழ்வு எத்தகையது, அவருடைய பரிந்துரை மூலமாக நாம் பெறுவது என்ன என்பதை ஆழமாக சிந்திக்க வேண்டும். அன்புமிக்க சகோதரங்களே, இயேசு ஆண்டவரிடம் எங்களை கூட்டிச் செல்வதே பரிசுத்த கனிமரியாயின் தலையாய நோக்கம். ஏனெனில் அவள் சொல்லுவார், அவர் சொல்வதெல்லாம் செய்யுங்கள், அவர் வழி செல்லுங்கள், சுபமாலை சொல்லுங்கள். கானாவூர் திருமணத்திலே இயேசு ஆண்டவர்
நான் என்ன செய்ய முடியும் என்று மரியாவை பார்த்து கேட்ட தருணத்திலே அங்கிருந்த பணியாளர்களுக்கு அவள் சொன்ன வார்த்தை, அவர் சொல்வதெல்லாம் செய்யுங்கள். ஏனெனில் பரிசுத்த மரியாவுக்கு தெரியும், தன்னுடைய மகன் இறைவனுடைய குமாரன், அவனால் எல்லாம் முடியும். ஆகவே ஆண்டவர் இயேசுவிலே முழுமையாக நம்பிக்கை வைத்து அவருடைய வல்லமை வெளிப்படுகிற நேரத்தை அறிந்து அந்த ஆதரவற்ற மனிதர்களுக்கு உதவிக்கரம் நீட்டிய அன்னை இன்றும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவிக்கரம் நீட்டுகின்ற அன்னையாக, ஆறுதல் தருகின்ற அன்னையாக, அரவணைக்கின்ற தாயாக, எங்களுடைய கஷ்ட துன்பங்களில் பங்கு கொண்டு எங்களோடு கூட பயணிக்கின்ற ஒரு அன்னையாக அவள் விளங்குகிறாள் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய வாழ்க்கையிலே கண்டு அனுபவிக்கிறோம். இயேசு ஆண்டவர் எங்களுக்கு வாழ்வை கொடுக்கிறார். அன்னை மரியாள் அந்த வாழ்வை நாம் பெறுவதற்கு எங்களுக்கு அனைத்துமாக இருந்து எங்களை தட்டி கொடுக்கிறாள். அவருடைய மடியிலே இருக்கிற பிள்ளைகளாக இயேசு தருகின்ற அருட்கொடைகளை பெறுவதற்கு எங்களை ஆயத்தப்படுத்துகின்ற அன்னையை நாம் கொண்டாடுவது சால சிறந்தது. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஒரு கிராமம், அந்த கிராமத்திற்கு அரசர் வருகிறார் என்ற செய்தி அனுப்பப்படுகிறது. கிராமமே விழாக்கோலம் விழாக்கோலமாக காட்சி தருகிறது. ஏனெனில் அரசரை வரவேற்பதற்காக எல்லோரும் அந்த கிராமத்தின் எல்லையிலே அரசரை எதிர்நோக்கி காத்திருக்கிறார்கள். இந்த செய்தி ஒரு சிறுமியினுடைய காதுக்கு எட்டுகிறது. அவள் தன்னுடைய தாயிடம் போய் சொல்லுகிறார், அம்மா அரசர் வருகிறாராம், அவருக்கு நாங்கள் ஏதாவது கொடுக்க வேண்டும், நான் அந்த இடத்திற்கு போக வேண்டும், அவரை வரவேற்க வேண்டும் என்று சொல்லுவாள். அப்பொழுது அந்த தாய் சொன்னாள், மகளே, நாங்கள் ஏழைகள், அரசர் வருகின்ற இடத்திலே நிற்பதற்கு தகுதியற்றவர்கள். எல்லோரும் விலையுயர்ந்த பரிசு பொருட்களோடு அரசரை வரவேற்க காத்திருப்பார்கள். எங்களால் அப்படிப்பட்ட ஒரு பரிசு பொருளை கொடுக்க இயலாது. ஆகவே நாங்கள் அந்த இடத்திற்கு போக வேண்டாம் என்று நிறுத்துகிறாள். ஆனால் அந்த சிறுமியோ கேட்கவில்லை. அம்மா, எங்களுடைய வீட்டில் இருக்கும் மாமரத்தில் அழகான கனிகள் இருக்கின்றனவே, அவற்றை கொண்டு போய் அரசருக்கு கொடுக்கலாம் அல்லவா என்று அந்த சிறுமி கேட்கிறாள். இந்த பிஞ்சு குழந்தையினுடைய அந்த விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக அந்த தாய் அந்த மாம்பழங்களை ஒரு தட்டிலே வைத்து அனுப்பிவிடுகிறார். அப்பொழுது அந்த சிறுமி அங்கே போய் அந்த அரசனை வரவேற்க காத்திருக்கிறாள். சுற்றுமுற்றும் பார்க்கிறார். எல்லோரும் விலகுகின்ற வைரங்களையும் வைரூரியங்களையும் தங்கங்களையும் ஆபரணங்களையும் கையிலே வைத்திருக்கிறார்கள். இந்த சிறுமி பார்க்கிறாள், தன் தான் ஒரு எளிமையான ஒரு பரிசை வைத்திருக்கிறேனே என்று, அதை அரசர் எடுத்துக் கொள்ளுவாரா என்று அவள் தேம்பி தேம்பி அழ ஆரம்பிக்கிறார். அப்பொழுது அந்த வேளையிலே அரசனுடைய வருகைக்கு எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறதா என்று பார்ப்பதற்கு ராஜமாதா வருகிறார், அரசனுடைய தாயார் வருகிறார். வந்து எல்லாவற்றையும் பார்க்கிறார். ஒரு சிறுமி அழுது கொண்டிருக்கிறாள். அருகில் வந்து அவளுக்கு நடந்தது என்னதென்று கேட்கிறார். அவருடைய அந்த கஷ்டத்தையும் அரசனை எதிர்பார்க்க வரவேற்க வேண்டும் என்கின்ற அவளுக்கு இருந்த ஆர்வத்தையும் கண்டுகொண்ட அந்த ராஜமாதா அந்த சிறுமியை அழைத்து கொண்டு போய் ஒரு வெள்ளி தட்டிலே அந்த மாங்கனிகளை வைக்க அது இலங்கியது. அப்பொழுது அரசன் வந்த வேளையிலே அந்த ராஜமாதா அந்த சிறுமியை தன்னுடைய கரத்திலே பிடித்து கொண்டு போய் அந்த சிறுமியினுடைய அந்த அரசன் மட்டில் அவள் கொண்டிருக்கிற அன்பையும் அவரை வரவேற்க அவள் காட்டிய ஆர்வத்தையும் எடுத்து சொல்லுகிறார். உடனடியாக அந்த அரசர் அந்த சிறுமியை உச்சி மூந்து அவருடைய பரிசு பொருட்களை எல்லாம் பெற்றுக்கொண்டு அவளுக்கும் ஏராளமான பரிசு பொருட்களை கொடுத்தார் என்று இந்த கதை சொல்லுகிறது. அருமிக்கு சகோதர சகோதரிகளே, இந்த சிறுமியினுடைய நிலையை உணர்ந்து அவர் அந்த அரசர் மேற்கொண்டிருந்த அன்பை கண்டுகொண்டு அந்த அரசரை வரவேற்க அவளுடைய ஆர்வத்தை புரிந்து கொண்டு அந்த ராஜமாதா செய்த அதே செயலைத்தான் இன்று எங்களுடைய வாழ்க்கையிலே பரிசுத்த கன்னிமரியாள் செய்கிறாள். ஆண்டவரிடம் நாங்கள் போக வேண்டும் என்ற விருப்பத்தை, இயேசு ஆண்டவரை எங்களுடைய உள்ளத்திலே ஏற்க வேண்டும் என்ற விருப்பத்தை அறிந்து கொண்டு எங்களை தட்டி கொடுத்து அவருடைய வழியிலே எங்களை அழைத்து சென்று எங்களை கரம் பற்றி சென்று இயேசுவிடம் எங்களை அறிமுகப்படுத்தி எங்களுடைய அன்பை எங்களுடைய ஆர்வத்தை இயேசுவுக்கு சொல்லிக் கொடுத்து எங்களுக்கும் இயேசுவுக்கும் உள்ள ஒரு நல்ல உறவை ஏற்படுத்துகின்ற அன்னையாகத்தான் அன்னை மரியாள் காட்சி தருகிறாள். அதனாலேதான் அன்னையாம் திருச்சபை ஒரு ஆண்டின் முதல் நாளை அவளுக்கு அர்ப்பணித்து ஒரு அன்னையினுடைய ஆசி மூலமாக நாம் எங்களுடைய வாழ்வை தொடங்க வேண்டும் என்று அன்னை மரியாள்
உலகனைத்தின் தாய் என்கின்ற கடவுளின் தாய், உலகின் தாய் என்கின்ற விசுவாச சத்தியத்தை வெளிப்படுத்துகின்றது. ஆகவே இதை நாம் உணர்ந்து கொண்டு இந்த அன்னையிடம் வருவோம். இயேசு ஆண்டவரிடம் செல்லுகின்ற வழியை கேட்போம். இயேசு ஆண்டவரோடு இருக்கின்ற உறவை ஆழப்படுத்த அன்னையை நாம் கேட்போம். அவர் எங்களை இயேசுவிடம் அழைத்து செல்லுவார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, மகிழ்ச்சியோடு இந்த ஆண்டை தொடங்குவோம். கடந்த ஆண்டு எங்களுக்குள்ளே பல்வேறுபட்ட பயங்கரங்கள், நோய்கள், தீமைகள், வன்முறைகள், உயிர் கொலைகள், இப்படி பல்வேறுபட்ட அச்ச உணர்வுகளோடு நாம் வாழ்ந்து வந்தோம். இதோ ஆண்டவர் மேல் கொண்டிருக்கிற ஒரு நம்பிக்கையோடு நாம் ஒரு புதிய எதிர்பார்ப்போடு இந்த ஆண்டுக்குள்ளே கால் பதிக்கிறோம். ஆனால் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரியும், ஆண்டவர் எங்களை காப்பார், ஆண்டவருடைய பேரன்பு எங்களை விடுவிக்கும், ஆண்டவருடைய பேரன்பு எங்களை பாதுகாக்கும், ஆண்டவருடைய பேரன்பு எங்களை மீட்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த ஆண்டுக்குள்ளே நாம் கால் பதிப்போம். விசுவாசத்தில் நாம் ஆளப்படுவோம். என்ன துன்பம் வந்தாலும், என்ன வேதனை வந்தாலும், எந்த நெருக்கடிகள் வந்தாலும் ஆண்டவரை எங்களுடைய கதி என்று ஆழமாக பற்றி பிடிப்போம். நம்பிக்கையோடு புதிய புதிய காரியங்களை தொடங்குவோம். நல்ல தீர்மானங்கள் மூலமாக எங்களுடைய குடும்ப வாழ்வை, எங்களுடைய சமூக வாழ்வை, எங்களுடைய குழும வாழ்வை நாம் அபிவிருத்தி செய்வதற்கு, வளப்படுத்துவதற்கு ஆண்டவருடைய அருளை வேண்டுவோம். பரிசுத்த கனிமரியாவின் பரிந்துரை வேண்டுவோம். புனிதர்கள் அத்தனை பேருடைய சமூக உறவு வேண்டுவோம். தூதர்களுடைய பாதுகாப்பை வேண்டுவோம். ஆக நாம் ஒட்டுமொத்தமாக ஒரு அமைதியான, ஆரோக்கியமான, மகிழ்ச்சியான ஆன்மீக வாழ்வை நோக்கி பயணிப்போம். ஒற்றுமையையும் சகோதரத்துவத்தையும் இந்த மண்ணிலே வளர்க்க எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணிப்போம். எங்களுடைய அர்ப்பணிப்புகள் மூலமாக, எங்களுடைய நல்ல எண்ணம் மூலமாக, எங்களுடைய நற்செயல்கள் மூலமாக இந்த மண்ணிலே உண்மையும் அமைதியும் நீதியும் தலை தூங்கும். மனிதநேயம் நிச்சயமாக மேல்நிலையில் இருக்கும் என்கின்ற விசுவாசத்தோடு நாங்கள் இன்றைய நாளுக்குள்ளே செல்லுவோம். ஆண்டவர் தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களையும் இறை ஆசீர்களையும் கூறி நிற்கின்றேன். ஆமேன்.